ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்கு மூட சேனல். ஒன்று இருக்குது ஆனால் இல்லை, ஒன்று இல்லை ஆனால் இருக்குது. என்னடா குழப்பம்னு பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்குது, ஆனால் ஒரு சில கேள்விகளுக்கு மட்டும் பதில் இல்லை. உதாரணமாக, கடவுள் இருக்காரா இல்லையா, பேய் இருக்கா இல்லையா, அதே மாதிரி ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா. ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லை. ஆனால் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏலியன்ஸ் இருக்கிறதாகவும் அது பற்றியான தகவல்கள் இருக்குதும் அது வந்துட்டு போகிறதான பதிவுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது பற்றியான ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கட்டும், அது கண்டுபிடிக்கட்டும். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏலியன்ஸ் பற்றியான சின்ன சின்ன தகவல்கள் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் துணுக்கு மூட்டை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளாம் ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பட் அதோடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப். ஏலியன்ஸை ஸ்டார் பீஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் யூஎஃப்ஓ அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். ஏலியன்ஸ் பற்றியான படிப்புகளுக்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரோ பயாலஜி. இதுவரை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏலியன்ஸ் பற்றியான 96 பதிவுகள் வேர்ல்டு வைடாக இருக்குது. அதாவது 96 தகவல்கள் கிடச்சிருக்குது ஏலியன் வந்து போனதாக. ஏலியன்ஸ் பற்றியான ஃபஸ்ட்டு தகவல் 1440 பிசியில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு, ஏன்ஷியன்ட் ஈஜிப்ட் பீரியடில். 6th பாராவோ தட்மோஸ் 3 அப்படிங்கிறவர் ஃபியரி டிஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈஜிப்டோடைய வான்வெளியில் அது உலா வந்ததாக பதிவு இருக்குது. சுமார் 610 பிசியில் வாழ்ந்த மக்கள் ஏலியன்ஸ் இருந்ததாக நம்பியிருக்காங்க. 20th செஞ்சுரியில் 1960 முதல் முறையாக ஏலியனோட கம்யூனிகேட் பண்ண அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. ஆஸ்ட்ரோனமர் ஃப்ராங்க் ட்ரேக் அப்படிங்கிறவர் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணவர் வெஸ்ட் வெர்ஜீனியா ஆஸ்ட்ரானமி சென்டரில் இருந்து. அவர் உருவாக்கிய தியரி தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ராக் தியரி. 2006 ஸ்பேஸில் ஒரு புதுசாக ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. அந்த சவுண்டு ரேடியோ ஃப்ரீக்குவென்சியை விட 6 அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. 19th செஞ்சுரியோடைய மத்தியில் தான் அதிகமான ஏலியன்ஸ் பற்றியான பதிவுகள் கிடச்சிருக்கு. 50 பதிவுகள் 1950 1900. எக்ஸோ பிளானட்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோலார் சிஸ்டத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ். அது ஏலியன் வாழ்கிறதுக்கு உகந்த இடம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பூமியில் எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ அதே அளவுக்கான ஏலியன்ஸ் கூட்டம் இருப்பதாக கருதப்படுகிறது. பால்வெளி மண்டலத்தில் மொத்தம் 40 பில்லியன் எர்த்து, அதாவது பூமி மாதிரியான பிளானட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 3800 பூமி மாதிரியான கோள்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் எக்ஸோ பிளானட்ஸ். ஏலியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலும், த கிரேட் ஃபில்டர் தியரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தடை ஒன்று இருக்குது ஏலியன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஆக்ஸ்ஃபோர்டு ஃபியூச்சர் ஆஃப் ஹியூமனிட்டி இன்ஸ்டிடியூட் அண்ட் ஆஸ்ட்ரானாமிக்கல் அப்சர்வேட்டரி பெல்கிரேடில் இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏலியன்ஸ் தங்களை மறைத்து கொள்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஹைபர்னேட் தெம்செல்ஸ் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஏலியன்ஸ் பற்றியான இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் துணுக்கு மூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலும் நான் எந்த மாதிரியான டாப்பிக்கில் வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.